Hi friends! நாங்க தான் உங்க பைத்தியக்கார சேலஞ்ச் கப்பூர்ஸ் டெய்லி நாங்க என்ன பண்றோம் எங்க உயிரை பண்ணி சேலஞ்ச் பண்ணி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம் பேபி ரெடியா வாங்க வீடியோக்குள்ள போலாம் Hi friends! இப்போ பேபியோட டர்ன் ஃபர்ஸ்ட் பேபி உட்கார்ந்திருக்கு ஓகே இப்போ பேபியோட கழுத்தை நம்ம 9 நிமிஷம் நெரிக்க போறோம் வாங்க நெரிக்கலாம் 3 2 1 நீ உட்கார வர Friends, இப்ப பாத்தீங்கன்னா என்னோட வைஃப் வந்து சோதனையில தோத்துட்டா இப்போ வந்து என்னோட டர்ன் நான் வந்து என்னோட வைஃப் கழுத்த 9 நிமிஷம் நெரிக்க போறேன் என்ன அதுன்னு பார்க்கலாம் பேபி ரெடியா பாரு என்ன பாத்தீங்களே 3 2 1 Friends, இங்க பாருங்க என் பொண்டாட்டி செத்து போயிட்டா டாஸ்க்ல தோத்து போய் என் பொண்டாட்டி செத்து போயிட்டான் அதனால இப்ப நான் என்ன பண்ண போறேன் புதுசா ஒரு கல்யாணத்தை பண்ணி அதுக்கு விளாக் எடுத்து போட போறேன் நாளையில இருந்து சப்போர்ட் பண்ணுங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் இருக்கேன் இந்த ஹாஸ்பிட்டல் வந்து எங்கள் ஊர்லேயே ரொம்ப பெரிய ஹாஸ்பிட்டலுங்க இந்த ஹாஸ்பிட்டலோட லிங்க்கு எங்கே லொக்கேஷன் இருக்குது அப்படின்றத நான் டிஸ்கிரிப்ஷனில் கீழே போடுறேங்க அப்புறம் இந்த ஹாஸ்பிட்டல் பற்றி சொன்னோம்னா இந்த ஹாஸ்பிட்டலில் எல்லா விதமான சிகிச்சையும் இங்கே பண்ணுறாங்க நீங்கள் வேணா யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயத்த உங்களுக்கு காமிக்க மறந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஹோட்டலில் வந்து ஃபுட்ஸ் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க அதாவது வந்து காலையில் பொங்கல் ஒன்று கொடுத்தாங்க அதில் நெய் வந்து அவ்வளோ தூக்கலாக இருந்துச்சு இப்போ கூட ஒரு ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ ஒன்று கொடுத்துருக்காங்க அப்படியே உண்மையிலே பொட்டேட்டோ ஃபுல்லாக போட்டுருக்காங்க இந்த மாதிரி நான் எந்த ஹோட்டல்லையுமே சாப்பிட்டதில்ல சூப்பராக இருக்கும் இருக்கும் ஹை குவாலிட்டி ஹோட்டலுக்கு ஈக்குவலாக இருக்குது இந்த ஹாஸ்பிட்டலில் நான் ஒரு முக்கியமான விஷயத்த கூட சொல்ல மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் எதுக்கு இந்த ஹாஸ்பிட்டல் வந்து தெரியுமா என்னோட பேபிக்கு வந்து உடம்பு சரியில்லை ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் நான் என்ன நடந்தாலும் உங்கள்கிட்ட சொல்லிடுவேன் என் ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லாமல் போடலது எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு பேச்சு கூட வரல ஃப்ரெண்ட்ஸ் பேச்சு வரலையா ஏண்டா வெளியில் ரெண்டு 3 விளம்பரம் பேசிக்கிட்டு நான் கண்ணால் பார்த்தேன் இல்லை சார் இப்படி ஏதாவது பேசி சென்று பண்ண போகிறேன் சார் வீடியோ வீஸ் போறக்கா அப்படி பண்ண இந்த பிள்ளைய படுக்க போட்டுருக்கா உனக்கு என்னடா அப்ப பிரச்சனை எனக்கு என்ன சார் இந்த ஹாஸ்பிட்டல் ஒரு ரெண்டு நாள் இருந்தாலும் அப்படி சுத்தி ஹாஸ்பிட்டல் பிளாக் பண்ணுவேன் அதுக்குதான் சார் ஹாஸ்பிட்டல் பிளாக் பண்ணணும் அவசியமா எப்படிமா ஒரு நிமிஷம் மத்தியா கரெக்டா உனக்கு ஹாஸ்பிட்டல் பிளாக் தானே பண்ணணும் உனக்கு தூக்கி போட்டு இங்கேயும் மிதிக்கிறேன் இந்த ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றேன் அப்படியே உட்காந்து பிளாக் பண்ணு ஓகே சார் ஒரே ரூம்ல போடுங்க அப்படியே கப்பல் சார் பிளாக் பண்ணி ஒரே ரூம்ல பண்ணணும் தலியுமா ப்ரோ 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 ஒரு நிமிஷம் வாங்க நான் ஒரு யூடியூபர் ப்ரோ நான் வந்து இந்த அவேர்னஸ் வீடியோ சோஷியல் மெசேஜ்லாம் போட்டுக்கிறீங்க ஒரு தடவை என் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சு ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ எந்த காலத்தில் வந்து கண்டென்ட் பேசிட்டு இருக்க இப்போ யார் இதெல்லாம் கேட்டுட்டு இப்படி சொல்கிறாப்புல இந்த அவசரம் ப்ரோ 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 ஒரு நிமிஷம் வாங்க நான் ஒரு யூடியூபர் ப்ரோ நான் சோஷியல் மெசேஜ் அவேர்னஸ் கண்டென்ட் வீடியோலாம் போடுவேன் டைம் செய்து எனக்கு ஒரு தடவை பாருங்க அப்படின்னு பிடிச்சிடும் என்னடா காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் எந்த காலத்தில் நான் போய் இதை பார்த்துக்கிட்டுப்பா இப்போதான் எல்லாருமே கப்பல் பண்ணாங்க ஒன்று ஒன்றும் சூப்பராக இருக்குது தெரியுமா பேக்கில் கிடையாது எல்லாமே ஒரிஜினல் நாங்கள் குடும்பத்தோட பார்த்து விழுந்து விழுந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கோம் ஓ இப்போ கப்பல்ஸ் வீடியோ தான் ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கா உடனே கல்யாணம் பண்ணுறேன்டா ப்ரோ அங்க வீடியோஸ் ப்ரோ வேற லெவல்ல இருக்கு கண்டென்ட்ல எப்படி டிஃபரன்ஸ் அப்படி யோசிக்கிறீங்க சூப்பர் ப்ரோ வேற மாதிரி நான் கண்டென்ட்டே போடலையே ப்ரோ ஸ்டாண்டிங் வித் மை வைஃப் அப்படின்னு தான் போட்டேன் அதுக்கே இவ்வளவு ரெஸ்பான்ஸா ப்ரோ உங்க ஜோடி பொறுத்த சூர்யா ஜோதி மாதிரி வேற லெவல்ல இருக்கு ப்ரோ ஓகே தேங்க்ஸ் ப்ரோ மனசாட்சி எல்லாம் பேசிக்கிறீங்க பாய் ஹாய் ஹாய் அக்கா நான் உங்களை பெரிய ஃபேனுக்கா சூப்பரா பண்றீங்க நீங்க பேசுறது அப்படி கேட்டுக்கிட்டே இருக்கா செம்மையா காமெடியா பேசுறீங்க அவ வீடியோல பேசி நீ என்னைக்கு பாத்துருக்கேன் பேசுற உசுர கொடுத்து பேசுற பூரா நானு கொஞ்சம் கியூட்டாக இருந்தால் போதுமே அக்கா அக்கான்னு வந்துடுவீங்களே அக்கா ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்க உங்கள் புருஷே 4 வருஷம் வீடியோ போடுறாரு எவ்வளவுமே மதிக்கிறேன் நீங்கள் வந்ததுலேருந்தாக்கா இங்கேயோ தான் போய்கிட்டு இருக்காரு ஏண்டா இவளை பார்த்தா க்யூட்டாக இருக்க மாதிரியே தெரியுது பூரா மேக்கப் இங்கே ஒரு போகிறாம்மா ஏதோ ஒன்று எங்களுக்கு அது தெரியவா போகுது அக்கா செம்மக்கா சூப்பர்க்கா நைஸ்க்கா இல்லை ஒரு டைவர்ஸை போட்டுற வேண்டியதேன் ஐயோ வீஸ் போகாதே 6 மந்த்ஸ் லேட்டர் பேபி சொல்லுமா இன்னைக்கு vlog content இல்ல பேபி content இல்லனா ஒரு கவலையா நம்ம வந்து ஸ்டார் கப்பிள்ஸ் பேபி அதனால நம்ம என்னத்தை ஷூட் பண்ணி போட்டாலும் பாக்குறதுக்கு ஆள் இருக்கு அதனால கவலையே படாத இப்ப நீ என்ன பண்ண போற போய் காய்கறி வாங்க போறேன் காய்கறி வாங்க கடைக்கு போக போறேன் அத வந்து நம்ம vlog ஷூட் பண்ணுவோம் ஷூட் பண்ணி எடிட் பண்ணி போட்டோம்னா நமக்கு பாக்குறதுக்கு பல லட்ச கணக்கான ஆள் இருக்கு பேபி சரி இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி எங்க வீட்டுக்கு எழுத்தாப்புல இருக்க ஒரு மளிகை கடைக்கு வந்திருக்கோம் இங்க தான் நீங்க பிளாக் பண்ண போறோம் பேபி இன்னைக்கு இந்த கண்டென்ட் வொர்க் அவுட் ஆகுமானே தெரியல பேபி வொர்க் அவுட் பண்ற வேலையா நான் பாத்துக்கிறேன் பேபி நீ வந்து உன் குரல் இருக்குல்ல அதுல பேசாம
பேபி அப்படி மட்டும் பேசு, நான் பாத்துக்கிறேன். சரி ஓகே பேபி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, இந்த தக்காளி கொஞ்சம் அழுகி இருக்கு, அதனால இதை நம்ம போட்டுட்டு புது தக்காளி எடுக்கிறோம். அப்புறம் பேபிக்கு பொட்டேட்டோனா ரொம்ப பிடிக்கும் அந்த ஃப்ரைலா, ஸோ அதனால பொட்டேட்டோவும் வாங்கிக்கிறோம் நம்ம. அண்ணா, அண்ணியின் காய்கறி தேர்வு திறன் மிகவும் அருமை. அவர்கள் உங்களை வாழ்க்கை துணையாக தேர்வு செய்ததிலே நான் அதை கண்டுபிடித்து விட்டேன். லவ் ஃப்ரம் ஸ்ரீலங்கா. பேபி வா பேபி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் எங்கே வந்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க மாநகராட்சி குப்பை தட்டிக்கு வந்திருக்கோம். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, எப்பயும் குப்பை இருக்கிற அம்மா வந்து வருவாங்க, இன்னைக்கு அவங்க வரல, அதனால தான் நாங்களே சிரத்தை எடுத்துங்க வந்திருக்கோம். என்ன பேபி? பேபி குப்பை கொட்டுறது எல்லாமே வ்ளாகில் போடுவேன். பேபி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஸ்டார் கப்பிள் பேபி. நம்ம என்ன பண்ணாலும், என்ன கருமத்தை பண்ணாலும் பார்க்கறதுக்கு ஆள் இருக்கு, ஓகேவா? அதனால நான் குப்பையை கொட்ட போகிறேன், நீ பக்கத்தில் வந்து எப்பயும் பண்ணிக்கல, அதை மட்டும் பண்ணு. அண்ணா, ஒவ்வொரு ஆணும் உங்களைப் போல பெண்களை வேலை வாங்காமல் நாமே இறங்கி வேலை செய்ய வேண்டும். அண்ணியை நன்றாக பார்த்துக் கொள்கிறீர்கள். உங்களைப் போல ஒரு கணவன் கிடைக்க கொடுத்து வைக்க வேண்டும் அண்ணா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் ரொம்ப லேட்டாக எழுந்திருச்சிட்டேன், அதனால காலையில் எதுவுமே சமைக்க முடியல. பாவம் பேபி ரொம்ப பசியாக இருக்குன்னு சொல்லிச்சு. ஸோ அதனால தான் இந்த பழைய கஞ்சி சாப்பிட்றோம். சாப்பிடும் போது உங்கள் ஞாபகம் வந்துச்சு, உங்ககிட்ட ஷேர் பண்ணாமல் எப்படி சாப்பிட்றது. இந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்தா பேபி. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஸ்டார் கப்பிள்ஸாக இருந்தாலும் பழைய கஞ்சி தான் சாப்பிட்றோம். ரொம்ப ஏழை வாழைஞ்சாங்க. அண்ணா, எங்கள் வீட்டில் எங்களுக்கு சோத்துக்கே வழி இல்லை. இருந்தாலும் அக்கா உண்ணும் பொழுது எங்களது வயிறு நிறைகிறது. அக்காவின் சிரிப்பு எனக்கு மிகவும் பிடிக்கும். அக்காவை நன்றாக பார்த்து கொள்ளுங்கள். அப்புறம் அக்கா. ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எல்லாரும் மேலேயும் ரொம்ப கோபமாக இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். போன ப்ராங்க் வீடியோவை பார்த்துட்டு கீழே கமெண்ட்ஸில் போய் இது ஃபேக் ப்ராங்க் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படி என்ன அந்த ப்ராங்க்ல வந்து ஃபேக் இருக்கு? சனியை முடிச்ச மூதேவி ப்ராங்க் வீடியோக்கு நீ சப்போர்ட்டே பண்ண மாட்டியா? உனையை கொண்டு என்ன கட்டி வச்சிருக்கேன் பாரு. சீ, இது வரைக்கும் நீ 2000 வீடியோ பண்ணிருக்க, நான் உன்னை இதான் சொல்லியிருக்கேன், நான் சப்போர்ட் பண்ணிட்டு தானே இருக்கேன். இவ்வளவு நாள் உன்னை டைவர்ஸ் பண்ண மாட்டேன், என்னோட தப்பு. உடனே வக்கீல்கிட்ட போய் உன்னை அப்ளை பண்ணி டைவர்ஸ் பண்றேன். டி பாரு, யோ, நீ பண்றதுக்கு நான் தான் உன்ன டைவர்ஸ் பண்ணனும். சைக்கோ. சைக்கோவா? என்னையவே சைக்கோன்னு சொல்றியா? ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், என்ன எப்படிலாம் அடிச்சு கொடுமைப்படுத்துறாங்கன்னு. நீங்க தான் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணனும் ஃப்ரெண்ட்ஸ். இவ ஒரு குறாலு வாழ்வா ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் நம்பாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். குறாலுக்கு எப்பயுமே சப்போர்ட் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ். பாத்தீங்களா, இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோலலாம் நீங்க வந்து கேமரா ஒர்க் சரியில்லை ப்ரோ அப்படின்னு கமெண்ட் பண்ணுவீங்க. அதனால தான் உங்களுக்கு நான் செப்பரேட்டாக ஒரு கேமராமேன் ரெடி பண்ணி ஷார்ட் டிவிஷன் பண்ணி எடிட் பண்ணி நீட்டாக உங்களுக்கு வீடியோ ப்ரொடியூஸ் பண்ணேன். அதை போய் ஃபேக் ஃபேக்னு சொன்னீங்கன்னா எப்படி இருக்கும் எனக்கு? அதனால தான் இன்னைக்கு ஒரு முடிவோட வந்திருக்கேன். இன்னைக்கு ஒரிஜினல் ப்ராங்க்னா என்னன்னு உங்களுக்கு காட்ட போறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உள்ள என்னோட பொண்டாட்டி வந்து மேக்கப் பண்ணிக்கிட்டு இருக்கான். நான் வந்து ஒரு நல்ல வாம்போட வந்திருக்கேன். அந்த நல்ல வாம்போ தூக்கி உள்ள ரூம்குள்ளே போட போகிறான். அதை பார்த்தாவா ஐயோ அம்மான்னு கத்துவா. அதெல்லாம் நம்ம பார்த்து என்ஜாய் பண்ண போகிறோம். என்ன ஓகே, இதுதான் நல்ல வாம்பு, பார்த்துக்குங்க. இது வந்து பல்லு பிடுங்க, அதான் அக்மார்க் நல்ல வாம்பு. இப்போ பாருங்க. அனுபவம் Prank gone wrong with Nalambu. Hi friends, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. Then செய்கை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. என்னப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டியா? நீ எல்லாம் சொன்னா நாங்க பண்ண முடியாது. அக்கா சொன்னா தான் நாங்க பண்ணுவோம். மொக்கா சொன்னாலே பண்ணுவீங்களா? சரி அக்கா சொல்லி துளங்க. நம்ம செய்கை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பண்ணி விட்டுருங்க. எழுச்சிட்டு வந்துடுவாங்க.